ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வெசர். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்து தமிழ் நாளிதழில் 7/5/2024 அன்று வெளியிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு, பொது தமிழ் வினா விடைகள் 4C. இந்த மாதிரி வினா விடையை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக. தாய்மொழியை உயராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். ஆன்சர் என்னென்னா, ஐயர்கூற்று, இன்டைரக்ட் ஸ்பீச். ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட சொன்னாங்கங்கிறத தெரிவிக்கிறாங்க, ஐயர்கூற்று இது. அடுத்தது, ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். ஆன்சர் பிறவினை வாக்கியம். இப்போ ஃபாத்திமா திருக்குறள் கற்றாள்னு வந்ததுன்னா தன்வினை வாக்கியம். ஃபாத்திமாவால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டதுன்னு வந்ததுன்னா செயப்பாட்டு வினை வாக்கியம். ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள்ங்கிறது பிறவினை வாக்கியம். அடுத்தது, அவன் சித்திரையான் எவ்வகை பெயர். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர். இங்கே சித்திரைங்கிற மாதத்தை குறிக்குது, அதனால் சித்திரையான்கிறது ஒரு பெயர். இங்கே சித்திரைங்கிறது மாதத்தை குறிக்கிறது, அதனால் காலப்பெயர். ஆன்சர் என்ன, காலப்பெயர். அதே வந்து ஆதிரையான்னு சொல்லி கேட்பாங்க. ஆதிரையான்னாலும் காலப்பெயர். ஆதிரைங்கிறது கார்த்திகை திங்களில் பிறந்தவன், காலத்தை குறிக்கிறதுனால காலப்பெயர். அடுத்தது, வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. மாணவர்கள் உட்கார வட்டமாக செய்க. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. மாணவர்களை உட்கார வட்டமாக செய்க. மாணவர்களை செய்க வட்டமாக உட்கார. ஆன்சர் என்ன, மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. இங்கே ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. முதலுக்கும் எட்டாமுக்கும் வேற்றுமை உருபு கிடையாது. 2, 3, 4, 5, 6, 7 ஐ ஆள்கு இன்னது கண். இங்கே மாணவர்களை ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு சேர்க்கப்பட்டுள்ளது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர், நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. நேற்று மாலை, நேற்று ஈவினிங், ஈவினிங் நேரம் வந்து மலை, மவுண்டெயின்குள்ள மலை மீது மழை, ரெயின், மழை பெய்தது. அடுத்தது, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. ஆன்சர், கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. க, கா, கீ, கே, கோ. அடுத்தது, சொல்லுக்கேற்ற பொருளறிக. சொல்லுக்கேற்ற பொருளறிக. ஆன்சர், வலிமை, திண்மை. சொல்லு வலிமைங்கிற சொல்லுக்கு திண்மைங்கிற பொருள். இங்கே நான் 2 இன்ன, நான்கு வந்து தன்னை குறிப்பது. கான் 3 கான்னா பார். துணி 2 நீ, துணினா துன்பம். வலிமைனா திண்மை, நான் தன்னை குறிப்பது. கான் பார், துணி துன்பம். அடுத்தது, சரியான இணையை தேர்ந்தெடு. மறை, மறைனா மான், மறை வேதம். அடுத்தது, பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகற்காய் பிரித்தெழுதுக. ஆன்சர், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன. மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன. ஆன்சர், பெரிய. மா விலங்குன்னு வரும். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய. அடுத்தது, அழகுனா வந்து பி, ஓரெழுத்து பிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து அழகுன்னு பொருள். மையங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து இருள்னு பொருள். அடுத்தது, மீங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து வான்கிற பொருள். அடுத்தது, மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னென்னா பெரிய, பெரிய விலங்கு. ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன. ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன. ஆன்சர், ஒளி நகல். பயனினம் பிரித்தெழுதுக. பயனினம் பிரித்தெழுதுக. ஆன்சர், பசுமை கூட்டல் நினம். பசுமை கூட்டல் நினம். அடுத்தது, திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது. திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது. ஆன்சர், பெரிய புராணம். சேக்கிலார் வந்து பெரிய புராணத்திற்கு இட்ட பெயர் என்ன, திருத்தொண்டர் புராணம். இது வந்து திருத்தொண்டர் மாக்கதையினும் அழைக்கப்படுது. சேக்கிலார் வந்து கிபி 12 சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் என்னன்னா அருண்மொழி தேவர். பெரிய புராணம் வந்து 2 13 சர்க்கங்களையும் 4,286 செய்யுள்களையும் உடையது. இங்கே வந்து ஆளுடை பிள்ளைங்கிற அழைக்கப்படுகிற திருஞான சம்பந்தரோட வரலாறு மட்டும் 1,256 செய்யுள்ள பாடப்படுவதனால இந்த நூலை வந்து பிள்ளை பாதி புராணம் பாதின்னு வழங்கப்படுது.
சேக்கிலாரோட சிறப்பு பெயர்கள் என்ன? உத்தம சோழ பல்லவன், தெய்வ புலவர், தெய்வ சேக்கிலார், தொண்டர் சீர் பரவுவார். இவர் படைத்த நூல்கள் என்னென்னா, பெரிய புராணம், திருப்பதி கோவை, திரு தொண்டர் புராணம். இதில் வந்து திருவிளையாடற் புராணம் நூலின் ஆசிரியர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் நூலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். மேருமந்த புராணம் நூலின் ஆசிரியர் யாருன்னா வாமன முனிவர். வாமன முனிவர் திருவாசகத்தின் ஆசிரியர் வந்து மாணிக்க வாசகர். அடுத்தது, மூன்றடி சிற்றில்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? மூன்றடி சிற்றில்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஆன்சர், ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூறு வந்து எட்டு தொகை நூல்களுள் ஒன்று. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். தொகுப்பித்தவர் யாருன்னா வந்து யானைகச்சி மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. இந்த நூல் வந்து 500 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் பாவினால் ஆனது. குறுந்தொகை, குறுந்தொகை வந்து 4 சிற்றலையும் 8 பேரலையும் கொண்டது. 400 பாடல்களை உடையது. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ. இது வந்து ஆசிரியர் பாவினால் ஆனது. அடுத்தது கலித்தொகை, கலிப்பாவினால் ஆனது. இதன் ஆசிரியர் நல்லத்துவனார். 150 பாடல்களை கொண்டது. 11 சிற்றலையும் 80 பேரலையும் கொண்டது. அடுத்தது புறநானூறு, புறநானூறு வந்து 4 சிற்றலையும் 40 பேரலையும் கொண்டது. 400 பாடல்களை உடையது. அடுத்தது தவறான இணையது, தவறான இணையது. மணித்தக்காளி, மணித்தக்காளி வாய்ப்புண், முசுமுசுக்கை இருமல், அகத்திக்கீரை கண்நோய், வேப்பங்கொழுது மார்பு சளி. இவற்றுள் தவறானது என்ன? அகத்திக்கீரை கண்நோய் என்பது தவறு. அகத்திக்கீரை எதிர வந்து சரி செய்யும்னா வந்து பல் சார்ந்த நோய் நீக்கும். பல் சார்ந்த நோய் நீக்குவது எதுனா அகத்திக்கீரை. அதே மாதிரி வேப்பிலை வந்து எதற்காக பயன்படுனா அம்மையால் வந்த வெப்பு நோயை போக்குவது வந்து வேப்பிலை. அம்மையால் வந்த வெப்பு நோயை போக்குவது வேப்பிலை. வேப்பங்கொழுந்து வந்து மார்பு சளியை நீக்கும். அடுத்தது, மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம் ஆரம், கீழ்கடலில் விளைந்தவை பவளம், வடமலையில் இருந்து வந்தது கறி மிளகு, தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து. இவற்றுள் தவறான இணை என்னன்னா வடமலையில் இருந்து வந்தது என்னன்னா மெருகிடப்பட்ட பொன்னும் மணிக்கற்களும் வந்து வடமலையிலிருந்து வந்தது. அதுதான் தவறானது. அடுத்தது அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர், ஆப்ஷன் சி, மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. அடுத்தது, தென்னாட்டை தன்னந்தனிய ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? தென்னாட்டை தன்னந்தனிய ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? ஆன்சர், ராணி மங்கம்மாள். இவங்க வந்து மதுரை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரோட மனைவி ராணி மங்கம்மாள். இவங்க மதுரையில் பெரிய அன்னசத்திரத்தை கட்டியிருக்காங்க. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்திருக்கிற நெடுஞ்சாலைக்கு வந்து மங்கம்மாள் சாலைன்னு பேர் உண்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆணி திங்கல்ல ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தவங்க யாருன்னா ராணி மங்கம்மாள். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் யாருன்னா ராணி மங்கம்மாள். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்ற கூற்று கூறியவர் யாருன்னா ராணி மங்கம்மாள். அடுத்தது, காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயரென? காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயரென? ஆன்சர், ஆட்டையாம்பட்டி. பட்டினா வந்து ஆடு மாடுகள் அடைக்கும் இடம். இது தமிழ்நாட்டில் வந்து முல்லை நில ஊர்களில் அமைந்துள்ளது ஆட்டையாம்பட்டி. இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.